Hey guys, welcome back to another video. So, all are ready to get a lot of things. So, in this video, we are going to talk about the fortune fields. So, in the project, we are located here. We are going to talk about Idikari. So, in this project, we are going to talk about the price of the weed construction. That's why we are going to talk about the land. அதை விட உங்களுக்கு உள்ள என்னென்ன அமினிட்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ப்ராஜெக்டில் வந்துட்டோம். மெயின் ரோடு பார்த்தோம் அப்படின்னா 33 feet தார் ரோடு போட்டிருக்காங்க. அதே மாதிரி கட் ரோடு எல்லாமே 30 feet கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 37 lakhs 2 BHK வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. 2.5 cent லேண்ட் ஏரியாவில் அதே மாதிரி 1000 square feet பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அம்யூனிட்டிஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கு, தார் ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே வந்துருது வித் ட்ரைனேஜோட. ஸோ நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெடி டு மூவ்ல இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மாடல் ஹவுஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இது ரெடி டு மூவில் தான் இருக்குது. ஸோ இந்த வீட்டோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3.5 cent லேண்ட் ஏரியாவில் 1200 square feet பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ சைட்டு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங், அதே மாதிரி என்ட்ரன்ஸும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட எலிவேஷனில் இருக்கும். ஸோ இந்த எலிவேஷனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்சர் டைப்பில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ் பார்த்தோம்னா பெரிய கிரில் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிக் ஸ்டைலில் வந்துட்டு எலிவேஷன் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே வாங்க உள்ள போகலாம். ஸோ நம்ம போர்ட்டிக்கோவே பார்த்தோம்னா வச்சுங்களேன், ஒரு பெரிய போர்ட்டிக்கோங்க. கார் பார்க்கிங் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. வெளியிலே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அவுட்டர் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேர் கேஸ் வந்து வெளியில் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு டீசெண்டாக ஒரு லுக்கில் இருக்குங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா பார்க்கிங் டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக இந்த போர்ட்டிக்கோவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா சம்ப் வந்து உங்களுக்கு 10,000 liter கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவல் போர்வெல்லும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி ஒரு 3 அடிக்கிட்ட கேப் விட்டு உள்ள கிராஸ் எல்லாம் போட்டு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே வாங்க உள்ள போகலாம். ஸோ முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் கலர் கிரானைட்ல வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி என்ட்ரன்ஸே பார்த்தோம்னா உங்களுக்கு செட்டி குட்ல டிசைனிங் டோர் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்துட்டு நீட்டாக இருக்குங்க வீடு பார்க்கறதுக்கே. உள்ள வந்துட்டோங்க, ஒரு பெரிய ஹாலு. ஸோ இந்த ஹால் பார்க்கறதுக்கே நல்லா நீட்டாக இருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்பேசியஸாக இருக்கு. அதே மாதிரி விண்டோ வரத்துக்கு நல்லா வந்து உங்களுக்கு விண்டோஸ் எல்லாமே ஒரு 3 பக்கமும் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த ஹாலுக்கான ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ உள்ள இன்டீரியர்லாம் பண்ணியிருக்காங்க. இன்டீரியரில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிவி யூனிட்டு, அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பூஜா ராக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்கு. ஸோ டிவி யூனிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக நீட்டாக இந்த ஹாலுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க இதில் உள்ள மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு கிச்சனு, அதே அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரூமு, மாஸ்டர் பெட்ரூமு. அதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே பார்த்தோம்னா ஒரு சின்ன கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. ஸோ எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க. நீங்கள் ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும், இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்க அப்படியே கிச்சன் பார்த்துடலாம். ஸோ நம்ம அப்படியே உள்ள கிச்சன் வந்துட்டோம். ஸோ கிச்சன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மாடுலர் கிச்சனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கன்சிஸ்டடாக இல்லாமல் ஸ்பேசியஸாக இருக்குங்க. வீடு பார்க்குறதுக்கே ஒரு யார் விண்டு, ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு நல்லா ஒரு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் பெரிய ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. விண்டோக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா உங்களுக்கு பார்க்கு. ஸோ அது கூட உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் டைனிங் ஹால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க, சின்ன கபோர்ட் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மாடுலர் கிச்சன் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 8x16 சைஸில் கொடுத்துருக்காங்க வித் டைனிங் ஹாலோட. ஸோ ஃபுல்லி ஃபர்னிஷ்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சின்னதாக ஒரு சிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலர் கிரானைட் போட்டு நல்லா டேபிள் டாப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுருக்காங்க. ஸோ கீழேயும் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு வந்துட்டு நல்லா. ஸோ நம்ம கிச்சன் பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா பெட்ரூமு, மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிசைனிங் டோர் கொடுத்துருக்காங்க வித் லாக்கோட. ஸோ பெட்ரூம்குள்ளே வந்தாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஃபர்னிஷ்டு பண்ணி ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. உள்ளே ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்துட்டு உங்களுக்கு இங்கே வந்து கம்ப்யூட்டர் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஏதாவது ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வுட்டில் வந்து இங்கே இன்டீரியர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி விண்டோ தான் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் டோர் விண்டோ. ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பார்க்குங்க. இந்த ப்ராஜெக்டோட பார்க்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் பக்கத்தில் தான். அதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரீனரிஸாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக மெயின்டெயினும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு இருக்குது பார்க்கு. ஸோ உள்ள பெட்ரூமில் வந்து ஒரு பெட்டு காட் கொடுத்துருக்காங்க வித் பெட்டோட. ஸோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிளும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வித் கபோர்டோட.
உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கெலாம் பிரச்சனையே இல்லைங்க. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது எல்லாமே. ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10x16 ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக இவங்க வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே எல்லாமே வார்ட்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு அதர் திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெட்ரூம்னா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி வச்சு டிவி யூனிட்டோட சேர்த்து சின்னதாக ஒரு சோஃபா மாதிரி இங்கே நீங்கள் உட்காரத்துக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து பெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு இதுவும். ஸோ அதே மாதிரி அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமில் உங்களுக்கு சிங்க்கு, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஷவரு, ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்டோட ரொம்பவே நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இன்னொரு பெட்ரூம், இது வந்து சில்ட்ரன் பெட்ரூம், ஸ்ட்ரைட் நம்ம என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இருக்க பெட்ரூம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இதையும் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி டோர் டிசைன் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே வெர்டிஃபை டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடு ஃபுல்லாக. அது வந்துட்டு கலர் வந்துட்டு சூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும். ஸோ ஒரு டோரோட கலரு, இந்த வீட்டோட பெயிண்ட் கலரு எல்லாமே வந்துட்டு நீட்டாக இருக்குங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த வீடு. ஸோ அதே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரூமுக்கும் வந்துட்டு உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வார்ட்ரூஃப் மேலே வந்துட்டு ரேக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ திங்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே கொடுத்த மாதிரி சின்னதாக நீங்கள் உட்கார்றதுக்கு சோஃபாவும், அதே மாதிரி டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க டிசைன் டோரு. ஸோ அதே மாதிரி ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்து ஷவர் இருக்குது. ஸோ எல்லாமே இங்கேயும் அட்டாச்சு பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும், நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மேலே வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. இங்கே வந்து பார்க்குறதுக்காகட்டும் ஒரு ஹில் வியூவு, அந்த மாதிரி க்ரீனரிஸாக இருக்குது இந்த பிளேஸு. ஸோ பக்கத்துலேயே பார்த்தோம்னா உங்களோட பார்க்கு, ஸோ நீட்டாக இருக்குது அந்த பார்க்கும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்துட்டு உட்காந்து நைட் டைமில் வந்துட்டு சாப்பிட்றது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு டைல்ஸ் யூஸ் பண்ணி கிரானைட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி எலிவேஷன்லேருந்து பார்க்கும்போது இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த வீட்டுக்கான எலிவேஷனாக ரொம்பவே எடுத்து கொடுக்குதுங்க, அந்தளவுக்கு இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டைல்ஸில் வந்து பிரிக்ஸ் டிசைனில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து 68 lakhs வந்து சொல்கிறாங்க. ஸோ 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1200 sqft வந்து பில்டிங்கு. ஸோ வந்து ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்து தான் இருக்குது இந்த வீடு. ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ப்ராஜெக்டோட வேறு ஏதாவது ஃபர்தரான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து மறக்காமல் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி உங்களுக்கு தந்தேன். பை.